ஹலோ கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ஹாண்டட் மிஸ்டிக்கல் ஆன ஒரு டாலை பற்றி, அதாவது லைக் ஒரு பொம்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனபெல்லான்ற ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பொம்மை தான் பேயாக இருந்திருக்கோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இன்னொரு பயங்கரமான ஒரு பொம்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டாலோட பேர் வந்துட்டு ஒகிகோ. இது வந்து ஜப்பான் நாட்டில் இருக்குது. இதோட மிஸ்ட்ரி என்னன்னு சொல்ல போனீங்கன்னா, இந்த ஒகிகோன்ற டாலுக்குள்ள ஒரு பேய் குடியேறுது. அதன் மூலயமா 100 வருஷமாக இதுக்கு இயல்பாகவே மனிதனுடைய முடி மறைய வளர்ந்துட்டுருக்கு. ஒரு பொம்மைக்குள்ள மனிதனோட முடியா, இதுதான் மிஸ்ட்ரிக்கலான டாபிக். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இஸ் ஜெய் நமக்குமா, வெல்கம் டு மை சேனல். லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒகிகோன்ற ஒரு சின்ன பொண்ணோட ஆவி தான் இந்த பொம்மைக்குள்ளே புகுந்திருக்கு. அதனாலேயே இந்த பொம்மைக்கான பேர் வந்துட்டு ஒகிகோனை வச்சுருக்காங்க. இந்த பொம்மை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஜப்பானோட பாரம்பரிய உடைகளை உடுத்திருக்கும். அதோட கலர் நுணுக்கங்கள்னு பார்த்திங்கன்னா ஜப்பானிய பாரம்பரியத்தை ஒட்டி தான் இருக்கும். ஸோ அவரோட அழகான பொம்மை, அதுக்குள்ளே இந்த ஒகிகோன்ற ஒரு சின்ன குழந்தையோட பேய் தான் அதுக்குள்ளே இருக்குன்னு நம்பப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்னன்றது நான் ஒன்று ரிவீல் பண்ணேன். இந்த கதை தொடங்கின ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1918, அதாவது லைக் 1918 அப்போ தான் இந்த கதை தொடங்குது. அப்போது சுசுகின்ற ஒரு 18 வயசு இளைஞன் பக்கத்து நகரங்களுக்கு சென்று சில வேலைகள் பார்ப்பார். வேலைகள் பார்த்த உடனே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 வயசு தங்கை ஒகிகோவுக்கு பிடிச்சமான ஒரு பொம்மையும் வாங்கிட்டு வராரு. அந்த பொம்மை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அழகாக இருக்கும். ஜப்பானுடைய கை வண்ணத்திலான உருவான அந்த பொம்மை தான் அது. பிற்காலத்தில் அந்த ஊரோட பாரம்பரியத்தை பறைசாற்ற மாதிரி உடைகளை உடுத்திருக்கக்கூடிய ஒரு பொம்மையை தான் வாங்கிட்டு வராரு அந்த ஒகிகோன்ற குழந்தைக்காக. அந்த குழந்தையும் அந்த பொம்மையை வாங்கி ஆசையாக விளையாட ஆரம்பிக்குது. அதை விளையாட்டுத்தனத்தோடு சேர்ந்து தான் சாப்பிட்றப்பவும் குளிக்கிறப்போவும் அந்த 3 வயது குழந்தை தூங்குறப்போ அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு தான் தூங்கும். அவ்வளோ அந்த குழந்தை வந்துட்டு அந்த பொம்மையை வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே பார்த்துது. அந்த பொம்மையாக பார்க்கல, ஒரு உயிரோடு ஜீவனுள்ள ஒரு பொருளாகவே பார்த்தது அந்த குழந்தை, ஓய்வுன்ற குழந்தை. இந்த ஓய்வு கொடுக்கப்பட்ட அந்த பொம்மையோட தோற்றம்னு பார்த்திங்கன்னா ஜப்பானோட முறைப்படி பாஃப்கட், அதாவது லைக் பெண்கள் நார்மலாகவே ரொம்ப கூந்தல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஷோல்டர் லெவல் இருக்கும் பாஃப்கட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட் பண்ண ஒரு ஹேர் ஸ்டைலோட தான் அந்த பொம்மை இருந்தது. இப்படியே நாட்கள் சில சில ஓவிகோன்ற குழந்தை அந்த பொம்மையோடு நல்லா விளையாடி ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து நல்லா சந்தோஷமாக போயிட்டுருக்க அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு இடி அவங்க குடும்பத்துக்குள்ளே விழுது. அதாவது லைக் ஓவிகோன்ற 3 வயசு குழந்தைக்கு சொல்லப்படாத ஒரு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் தீவிரம் அடைஞ்சு அந்த குழந்தையும் இறந்து போகிறாங்க. குழந்தை இறந்து போன சோகத்தில் அந்த குடும்பம் அந்த ஓய்கோன்ற குழந்தைய ஞாபகமாக அவங்க அந்த குழந்தை யூஸ் பண்ண துணிமணிகள் இருந்து பொம்மையாக இருக்கும் பாதுகாப்பு ஒரு ரூமில் வச்சு வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள் சில சில ஒரு அமானுஷமான ஒரு நிகழ்வு அந்த பொம்மைக்குள்ளே நிகழ்ந்து, அதாவது அந்த பொம்மை எப்பவுமே பாஃப் கட், அதாவது லைக் ஷோல்டர் லெவலில் தான் முடி இருக்கும். சில வாரங்கள் கழித்து பார்க்குறப்போ அந்த முடி கால்பட்ட வரைக்கும் வளர்ந்ததாக சொல்லப்படும். அது லைக் முட்டிக்கு மேலேயும் வளர்ந்து நின்று தான் அந்த குடும்பம் பார்க்குது. ஆச்சரியத்தில் ரொம்பவும் பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. ஒரு பொம்மைக்குள்ளே மனிதனும் முடி எப்படி வளர முடியும்னு சொல்லி இந்த விஷயம் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஊரில் இருக்க அத்தனை பேரும் வந்து பார்க்குறாங்க. இது வந்துட்டு சில பேர் எப்படி நடக்குதுன்ற விடயத்தை கண்டறிய அந்த முடியோட சாம்பிள் டிஎன்ஏ டெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு பரிசோதனைக்கு உட்படுறாங்க. அங்கே பரிசோதித்த எக்ஸ்பர்ட் சொல்கிறது இது ஒரு மனிதனோட முடி தான், பொம்மை கொண்டாடாது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல், அதாவது லைக் டீட்டெயில் ரிப்போர்ட்டை எழுதி கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஜப்பானில் இன்னி வரைக்கும் பெரிய பரவலாக பேசப்படுற ஒரு மரணம் பொருளாக தான் இருக்குது. அது எப்படி ஒரு சின்ன பொம்மைக்குள்ள மனிதனோட முடி வந்திருக்கும்னு சொல்லிட்டு 100 வருஷம் கழித்து இன்னி வரைக்கும் யாராலையும் பர்டிகுலரான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியல.
அது எப்படி ஒரு பொம்மைக்குள்ள மனிதனோட முடிவு வர முடியுமா சொல்லிட்டு நிறையா பேர் குழம்பி போயிருக்காங்க. சில பேர் இது வந்து ஒரு அந்த குழந்தையோட பேய், அதாவது ஆன்மா தான் இந்த பொம்மைக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் நம்புகிறாங்க. சில பேர் இல்லை இந்த ஃபேமிலி தான் ஏதாவது பண்ணியிருக்கோம், இவங்களும் ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கும் சொல்கிறாங்க. பட் இதோட தீவிர ஆராய்ச்சி பிரகாரம் சொல்கிற விடயம் என்னென்னா, இந்த ஃபேமிலி வந்துட்டு அந்த பொம்மையை செப்பரேட்டாக முடியாதோ வீக் மாதிரி ஏதோ வச்சுக்கிறது அது தானாக வளர முடியுதான்ட்டு வாணித்தரமாக சொல்கிறாங்க. அதுதான் உண்மையும் சரி. இதுக்கப்புறமும் சில எக்ஸ்பர்ட்ஸும் வந்து பார்க்குறாங்க, இது வளர வளர முடியை கட் பண்ணிகிட்டே இருக்காங்களாம். முடியை கட் பண்ண அது திரும்ப வாழ்ந்துட்டே இருக்குதான். 100 வருஷமாக இனிய தேதி இருக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது இந்த முடி. இப்போ கூட சால்வ் பண்ண முடியாத மிஸ்டரிஸ் கேஸில் இதுவும் ஒவிக்கோன்ற டால் கேஸும் ஒன்று இருக்குது. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவிடுங்க. உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க, இது மேபி உண்மையாகவே பேய் தான் அந்த பொம்மைக்குள்ளே இருக்குதா, இதோட ஒரிஜினலான தலைமுடி மனிதனுடையதான்ட்டு எதுவாக இருந்தாலும் கருத்துக்களை லீவ் பண்ணுங்கள். சே இந்த நெக்ஸ்ட் வீடியோ சைன் அப் ஃப்ரம் யூ. குட் பை.